இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் தொண்டமனாறு சின்ன கடலில் நீராடச் சென்ற வாலிபன் ஒருவர் உயிரிழப்பு சஹ்ரான் ஹசிமிடம் பயிற்சி பெற்ற பெண்களில் ஏழு பேர் கைது மூவர் விளக்கமறியலில் யாழில் டயலாக் நிறுவனம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஊழியர்களுக்கு கொரோனா காரணமாக இ நிறுவனம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண தரமானவர்களுக்கான ஓர் விசேட அறிவித்தல் நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது

அவர் உயிரிழந்திருந்ததாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளார் உடுப்புட்டி சந்தை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய வாலிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியைச் சேர்ந்த ஒன்பது பேர் கடலில் நீராடுவதற்கு சென்றிருந்த நிலையில் இந்த அனந்தம் நீந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் சஹ்ரான் காசிமிடம் பயிற்சி பெற்ற பெண்களில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூவர் விளக்கமறியலில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியாக காணப்படும் சஹ்ரான் காசிமிடம் பயிற்சி பெற்ற பெண்கள் தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களில் ஏழு பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலும் மூவர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் சஹ்ரான் காசிமிடம் அவரது பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களின் உறவினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பதினைந்து பெண்களில் ஐந்து பெண்கள் சாயுத மருது தாக்குதலில் மரணித்தனர் இவர்களில் சஹ்ராம் காசிமின் தாய் சகோதரி முகமது மனைவி மற்றும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்தியவரின் மனைவி ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ராம் காசிமிடம் பயிற்சி பெற்றார் என்ற குற்றச்சாட்டில் மாவ வைத்து கைது செய்யப்பட்ட வழங்கிய தகவல்களுக்கு அமைய இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளன அவர் பயங்கரவாத விசாரணை பிரிவில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார் காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன இதனை தெரிவித்துள்ளார் காப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான ஓர் விசேட அறிவித்தல் காப்போத சாதாரண பரட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கு விசேட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கமிய பரீட்சை அனுமதி பத்திரத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதனை திருத்தம் செய்வதற்கு பரீட்சைகள் திணைக்களத்தினால் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது பரீட்சை எழுதும் பரீட்சாதிகளுக்காக விசேட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கமைய பரீட்சை அனுமதி பத்திரத்தில் குறைபாடுகள் அல்லது பிழைகள் உள்ளவர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் டோனட்ஸ் எல்கே என்னும் இணையதளத்திற்கு சென்று திருத்திக் கொள்ள எப்படி இருப்பினும் பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அதிபர் மூலம் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் ஒரு வாரத்திற்கு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது வடமாகாணத்தில் மேலும் ஆறு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் டயலாக் நிறுவன ஊழியர்களுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது டயலாக் நிறுவனம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது நாட்டில் நேற்றைய தினமும் பத்து கோவிட் நைன்டீன் மரணங்கள் பதிவாகியுள்ளன வடமாகாணத்தில் மேலும் ஆறு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் மேலும் ஆறு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் நேற்று நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவற்றில் ஆறு பேருக்கு தொற்றுரதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் எட்டு பேர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவருக்கும் கிளிநொச்சி கரேச்சி பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றும் ஒருவருக்கும் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் டயலாக் நிறுவனத்தில் ஊழியர் ஒருவருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்ட மீனால் டயலாக் நிறுவனம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாநகரில் அமைந்துள்ள டயலாக் நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் அமைந்துள்ள டயலாக் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை நிலையத்தில் பணியாற்றுபவருக்கே இவ்வாறு தொற்று உள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதனால் அந்த நிறுவன அலுவலகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அந்த நிறுவனத்தினால் யாழ்ப்பாணம் வாடிக்கையாளர் சேவை நிலையத்தில் பணியாற்றுபவர்களுக்கு கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஊடாக பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த முடிவை நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வாடிக்கையாளர் சேவை நிலையத்தில் பணியாற்றுபவர்கள் அனைவரையும் பணிகளை மாநகர பொது சுகாதார வருகின்றனர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டால் கடந்த சில தினங்களில் வாடிக்கையாளர் சேவை நிலையத்திற்கு சென்ற பொதுமக்களும் அடையாளம் காணப்பட்டு பிசிஆர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர் டயலாக் நிறுவனம் தமது பணியாளர்களை ஒவ்வொரு மாதமும் பரிசோதனைகளுக்கு உட்படுத்துகின்றது அதனை தனியார் வைத்தியசாலை ஊடாக அந்த நிறுவனம் முன்னெடுக்கின்றது அதன் அடிப்படையிலேயே யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் உள்ள பணியாளர்கள் அனைவரிடமும் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவருக்கு மாத்திரம் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சுன்னாகத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு தொற்றுக்குள்ளாகியுள்ளார் அவரை கோவிட் நைன்டீன் சிகிச்சை நிலையத்திற்கு மாற்றவும்

மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு தகவல் திணைக்களம் சற்று முன்னர் குறித்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி நாட்டில் கோவிட் தொட்டினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நானூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இதன்படி கொலன்னாவ பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய ஆண் ஒருவர் கோமகம வைத்தியசாலையில் இன்று உயிரிழந்துள்ளார் கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வள்ளவத்து பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் கோமகம வைத்தியசாலையில் இன்று உயிரிழந்துள்ளார் கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் கடந்த பதினாறாம் திகதி வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார் கோவிட் நோய் தொற்று இரத்தம் விஷம் ஆகியமை மற்றும் நீரிழிவு நோய்களினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வஸ்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் கடந்த பதினாறாம் திகதி வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார் கோவிட் நோய் தொற்று இரத்தம் விசமாகியமை மற்றும் இரத்தழுத்தம் காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிபில பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய ஆண் ஒருவர் கண்டி வைத்தியசாலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி உயிரிழந்துள்ளார் மூளைக்கு இரத்தம் கசிந்தமை கோவிட் நோய் தொற்று மற்றும் சுவாசப்பை பிரச்சனையினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறுதலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய ஆண் ஒருவர் முள்ளேறிய வைத்தியசாலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோவிட் நியூமோனியா இறுதிய நோய் மற்றும் சிறுநீரக நோய் காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய ஆண் ஒருவர் தெற்கு கொழும்பு போதன வைத்தியசாலையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி உயிரிழந்துள்ளார் நீரிழிவு மற்றும் கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடாக்கல் கம்மு பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று வயதுடைய ஆண் ஒருவர் குருநாகல் போதன வைத்தியசாலையில் கடந்த பதினான்காம் திகதி உயிரிழந்துள்ளார் சிறுநீரக நோய் இரத்தம் விசமாகியமை மற்றும் கோவிட் நியூமோனியாவினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்த தொண்ணூறு வயதுடைய ஆண் ஒருவர் பிம்புர வைத்தியசாலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோவிட் நியூமோனியாவினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெட்டன் பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய ஆண் ஒருவர் தேசிய தொற்று நோயில் விஞ்ஞான பிரிவில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று நீரிழிவு உயர்குறுதி அழுத்தம் என்பவற்றினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுக்கு அமைய இந்த விவரங்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுற்றன மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி